ஒரு 3 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த குரூப்ல என் பேச்சை கேட்கிற எல்லாத்துக்கும், அவங்களோட நேரத்தை கொடுக்குற எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா குரு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் குரு அப்படின்றது எதுக்கு சொல்றோம், எதுனால ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாங்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்கியம் அப்படின்றது தந்தை குருவினால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் அந்த இந்த இதுக்கே வந்திருக்கோம். இந்த ஆஸ்ட்ராலஜி, ஜோ, ஏஎல்பி இந்த மாதிரி விஷயங்கள்லயே நம்ம வந்துட்டு அவரோட பாக்கியம் நம்மளோட பாக்கியம். ஏன்னா யார் யார் வந்து எல்லா பேரும் வீக்கா இருக்காங்களோ, அவங்களோட தந்தை ஸ்தானமும் சரி குரு ஸ்தானமும் சரி வீக்கா இருக்காங்களோ, இந்த விஷயத்துல எல்லாரும் பாக்கியம் பண்ணதாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஐயா, குரு ஐயா, நீங்க சொன்னீங்க கேள்வி இந்த குரூப்ல யாருமே கேட்கல. ஏன்னா இந்த புதிய வந்து குரூப்ல வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து கிளாஸ் நடந்திருக்கு, ஏன் வந்துட்டா எவ்வளோ வித்தியாசமா இருக்கு இந்த குரூப் அப்படின்னீங்க. என்னோட அனுபவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் என்ன சொல்றனோ அப்படியே கேளுங்க, என் பின்னாடியே பிடிச்சிட்டே வந்திருக்கேன் அப்படின்னீங்க. நான் அப்படியே பின்னாடியே பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுல ஒரு நிகழ்வு நடந்தது. நான் கிளாஸ்ல யாருக்கும் வந்துட்டு நான் நோட்ஸ் எழுத டைம் இருக்காது, நான் சப்மிட் பண்ண மாட்டேன். ஆனா நான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிட்டு இருப்பேன். யார் என்ன சொல்றாலோ அவங்க பேச்ச எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பேன். இப்போ சமீபமா ஒரு முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஜாதகம், என்னோட மனைவியோட தம்பி ஜாதகம், ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. அப்போ நான் ரெண்டு ஜாதகத்தையும் எடுத்து பாக்குறேன். பார்க்கும்போது கரெக்டா கணிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் பேசலாம், அந்த இடத்துல பேசினா தந்தை வந்துட்டு நம்ம உங்களோட பேச்சை கேட்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து அண்ணன் இருக்கான், அவன் அந்த பொண்ணு வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. கரெக்டா வந்து அவன் மூலமா அவங்க அப்பா சொல்லி கேட்பாரு, நடக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம். ஸோ எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தது. அப்போ அத குடும்ப விஷயமா பேச போறோம். ஸோ ரெண்டு பேரா போவோம், 4 பேர் போவேணாம், இல்ல 3 பேர் போவேணாம், 2 பேர் போவோம் அப்படின்னா, எதிர்பாராத விதமா எங்க மாமா என்ன பண்றாரு, அந்த பையனோட அப்பா மூணாவதால ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. அவர் பேர் ராஜ்குமார். ராஜ் அப்படின்றது நம்ம யமராஜா தர்மராஜான்னு படிச்சிருக்கோம், குமார்ன்றது முருகன் சனம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வா நீங்க சொல்ல 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 என் மைண்ட்ல அப்படியே மூலிகளை ஏத்திக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்து மேட்ச் பண்ணி பாக்குறேன். அப்புறம் என் பையன் பேரு ஆதித்யா சங்கர், அவனுக்கு வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. அப்பா நானும் வரேன், கூட அடம் பிடிக்கிறேன். நிகழ்வு பாருங்களேன், அப்படியே நீங்க எப்படி ஒன்னா உன்னிச்சு கவனிக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு பிடிச்சி பின்னாடியே நான் வந்தனால உங்களை மாதிரியே நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என் பையனை வந்துட்டு சரி வாங்க 4 பேரா போலாம். அப்போ 4 பேர் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வருமானம் அப்படின்ட்டு வருது, சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறோம். அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போன உடனே அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள நீங்க யாரு எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தாரு, மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாரு 4 பேர்த்தையும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் தான் சொன்னேனே வரவே, நான் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அவர் வந்துட்டு என்னோட மாமா வந்து கேட்டார், மருமகனே நீங்க தானே சொன்னீங்க போகலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை மாமா, நீங்க பேசுங்க, அவர் என்ன பேசினாலும் இப்போ நீங்க கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அவரோட அரசியல், அவருடைய வேலை விஷயமா எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அப்படியா சொல்லி உன் கூட்டிட்டு கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அந்த தெய்வம் பொதுவா சொல்றேன், மண்டைக்காடு பகவதி அம்மாவின் ஆணையா சொல்றேன், உங்களோட பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அது எப்படி என் பொண்ணை வந்துட்டு நீங்க எப்படி சொல்லலாம், என் பொண்ணு விஷயத்துல நான் தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் அப்பதான் டக்குன்னு யோசிச்சேன், நம்ம பையன் பேர் ஆதித்யா சங்கர், ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம். சோ சிவனோட அதிபதியும் சங்கர்னு வருது, அவன் பேரும் ஆதித்யா, அவனை கூட்டிட்டு போயிட்டு, தம்பி ஆதித்யா மாமா பாரு, தாத்தாவை பாரு, தாத்தாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்காருன்னு கேளு அப்படின்னு சொன்னேன். ஏய் வாடா வாடா வாடா, அந்த நிகழ்வு அப்படியே மாறிடுச்சு. அவரை தூக்கி வச்சுக்கிட்டாரு மடியில. என்ன பிடிக்கும்னு சொல்லு, அவரு எங்க மாமா சொன்னதையும் மறந்துட்டாரு. ஒரு சம்பவம் பெருசா போகணுன்றது அது அப்படியே நிகழ்வு வந்துட்டு மாத்தி விட்டாச்சு. இது இந்த வகுப்புல வந்தனால மட்டுமே, உங்களோட பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருந்தனால மட்டுமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இது டெஃபினட்டா தெரியும், இது வேற எதுனாலையும் நடக்காது. நம்ம கேஷுவலா போயிருந்தா கூட நம்ம இப்பெல்லாம் யோசிச்சு செய்வோமா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா பேசணும், யோசிச்சு பேசுங்க, உங்களை நீங்க மாத்தணும் அப்படின்னு. ஏன் மாத்தணும் சொல்றத ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்பதான் தெரியும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தையே நம்ம மாத்த போறோம், ஒருத்தன் வாழ்க்கையே மாத்த போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மாறி தான் ஆகணும். நம்ம வந்து ஒரு டென்ஷன்லயோ ஒரு பதட்டத்திலயோ
இல்ல நம்ம ஒரு அவசரத்துலயும் அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தப்பா சொல்லிடக்கூடாது, சரி இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நான் இது என்னோட புரிதலா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஓ நம்ம எங்கெல்லாம் போனா நமக்கு கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல ஒரு 30-40 வருஷம் அவங்க ஆயுட்காலத்திலயே வந்துட்டு தியானம் பண்ணி கழிச்சிருப்பாங்க முனிவர்லாம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் எங்கேயும் இல்லடா, உனக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவர் அவ்வளவு ஆயுட்காலம் ஃபுல்லா தியானம் பண்ணி கடவுள் எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரோட சொல்லு வந்துட்டு உண்மையா இருக்கும், ஏன்னா கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு. அப்ப நம்ம தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க முடியும். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மாத்துனீங்க, ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் கேட்க வச்சீங்க. அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவான ஒரு வேர்டை வந்து இருந்தது, அதை மாத்தி விட்டீங்க. இதே மாதிரி நம்ம குரூப்ல வந்து எல்லாரும் பிரச்சனை பிரச்சனை, ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை, ஜாதக பிரச்சனையோட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நெகட்டிவ் வேர்டா எனக்கு தெரியுது. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்போ சொன்னாலுமே இன்னைக்கு நம்ம சாப்பிட போலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து சாப்பிடலாம் அப்படின்னுவாரு. ஏன் சாப்பிடத்தான் கூப்பிட்டோம், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. சரி சரி, அவங்க வீட்டில் எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம்டா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியா போயிட்டு வாங்க, என்னதாது திருப்பி பிரச்சனைன்னு. இப்போ இதே இந்த குரூப்லயும் வந்துட்டு இதே மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு நீங்க பாசிட்டிவா மாத்தி விட்டுருக்கீங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க எல்லாத்தையும் மாத்திடுவோம்னு நினைக்கிறேன்.